ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு டேஸ் இன்றைக்கி கௌரி டேஸில் ரொம்ப சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்யலாம்ன்றது தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித பேக்கெட் மசாலா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி அதெல்லாம் எதுவுமே தேவையே கிடையாதுங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நம்ம பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் மசாலா பொருளுங்க வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மூணு பெரிய மீன் வந்து எடுத்திருக்கேன் வறுக்கிற மீனாக எடுத்திருக்கேன் ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா மசாலாவை வீட்லேயே தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தனால நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மசாலா தாங்க ஆட் பண்ண போகிறேன் இதை பாருங்கள் நான் வந்து ஒரு பிளேட்டில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்களா மிளகாய் தூள் ஸோ அந்த மிளகாய் தூள் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நான் மிளகுத்தூளும் பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் புளிப்புக்கு வந்து நம்ம புளி சேர்க்க போறது கிடையாது சோ அதுக்கு பதில் வந்து லெமன் இருந்தா லெமன் வந்து ஒரு நாலஞ்சு சொட்டு நல்லா விட்டுக்கோங்க ஸோ கொஞ்சம் புளிப்புக்காக ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் ஸோ லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே நான் வந்து கொத்தமூலியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம கூட நமக்கு வந்து எண்ணெயில் இப்போ வந்து அதை வறுக்கும் போது நல்லா வந்து முறு முறுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஸோ அதுக்காக ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க ஒரு மீடியம் ஸ்டேஜ்க்கு அதாவது ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நான் பாருங்கள் இந்த லெவலுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப கட் தண்ணியாக இருந்தாலும் நமக்கு வந்து மசாலா வந்து ஒட்டாமல் போயிடும் மீனில் ரொம்ப கட்டியாக இருந்தாலும் வறுக்கும் போது தனியாக வந்துடும் லேயர் மாதிரி ஸோ அதனால் வந்து இந்த லெவலுக்கு வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மசாலாவை ஸோ மசாலா மிக்ஸ் பண்ணதும் நான் வந்து அதை வந்து நம்ம மீன் எடுத்து நம்ம மேலே ரெண்டு பக்கமும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீன் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இது மாதிரி வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக தேய்ச்சதும் திருப்பிட்டு இன்னொரு பக்கமும் ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க ஸோ இது மாதிரி வந்து நல்லா வந்து மசாலா மீனில் ஒட்டுற மாதிரி நல்லா ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம் பாருங்கள் இது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அதாவது இல்லைனா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி டூ ஆஃப் அன் ஹவருக்கு வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் நம்ம டச் பண்ணாமல் கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சிடணும் நம்ம வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது பாருங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீனையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இதே மாதிரி பார்த்து பாருங்கள் எல்லா மூணு மீனுமே வந்து நான் அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் மசாலா கூட இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சதும் கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மசாலாவில் நல்லாவே மீனில் ஊறியிருக்கு இது வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறது வியூவு நல்லாவே மசாலாலாம் ஊறி இருக்குங்க ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நீங்கள் வந்து கரெக்டான பதத்துக்கு நீங்கள் எடுக்கணும் ரொம்ப தண்ணியாக எடுக்காமல் ரொம்ப கட்டியாகவும் எடுக்காமல் இப்போ நான் காட்டியிருக்கேன் இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க ஸோ வந்து நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய கூட ஆயில் ஊற்றுலங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் ஊற்றினேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அதுவே போதும் நீங்கள் வந்து மீன் எப்போ ஃப்ரை பண்ணாலும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு மட்டும் பண்ணாதீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் பாருங்க நான் வந்து மீன் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் அந்த ஆயிலில் பேனுக்கு மேலே வச்சு ஸோ ஆட் பண்ணதும் நம்ம வந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் லிமிட்டாக மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து மீன் வந்து உள்ளேயும் ரொம்ப நல்லா வேகும் நான் எடுத்து வந்து ரொம்ப கனமான மீன் தான் ஸோ அதனால் வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் பண்ணேன் அதை பாருங்கள் ஒரு சைடு ஃபுல்லாகவே சூப்பராக வெந்திருக்கு மசாலா கூட எதுவுமே வந்து அந்த பேனில் ஒட்டலை ஸோ அது மாதிரி வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் அதுதான் முக்கியமாக முக்கியமான டிப்ஸு இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸோ ஒரு சிலர் வந்து ஃப்ளேமில் வச்சு பண்ணுவாங்க ஸோ என்னென்னா மேலே வெந்துடும் உள்ளே வந்து வேகாமல் போயிடும் பாருங்க அந்த சைடு ரெண்டாவது சைடும் வெந்துருச்சு பாருங்கள் ரெண்டு பக்கமும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஸோ இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம இது கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணலாம் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு பக்கமும் சூப்பராக வெந்திருக்குங்க ஸோ மீன் வந்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துச்சு மீன் ஸோ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி மசாலா யூஸ் பண்ணி நீங்கள் மீன் வந்து ரொம்ப மீன் ஃப்ரை வந்து வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இதே மாதிரி இருக்கிற எல்லா மீனுமே வந்து நம்ம பொறிச் வறுத்து எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் சூப்பராக எல்லா மீனும் நல்லா வருத்தாச்சு ஸோ ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ